திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்கு செல்ல தடை. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஆதித்யா L1 விண்கலம் ஏவப்பட உள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கையாக உத்தரவு. வரும் 8ஆம் தேதி என்று பிரதமர் மோடியை சந்திக்கிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் 2 நாட்கள் இலங்கை பயணம் ஒத்திவைப்பு. தவிர்க்க முடியாத காரணங்களால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. டெல்லி ITC மௌரியா ஹோட்டல் முன்பாக வெடிகுண்டு நிபுணர்களை கொண்டு சோதனை. G20 மாநாட்டை முன்னிட்டு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ள பாதுகாப்பு படையினர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் வனப்பகுதியில் பெய்த பலத்த கனமழை எதிரொலி. பம்பை மற்றும் கவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியுடன் BCCI முன்னாள் தலைவர் கங்குலி ஸ்பெயின் செல்ல உள்ளதாக தகவல். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் மாநில அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நேற்று வினாடிக்கு 562 கன அடி நீர் வந்த நிலையில் இன்று வினாடிக்கு 5018 கன அடி நீர்வரத்து. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர் 8000 கன அடி வரத்து. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பால் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜ் இறந்தது எப்படி? சேலத்தில் மீண்டும் CBCID போலீசார் விசாரணை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் உலா வரும் காட்டு யானை பாகுபலி. யானை நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். சேலத்தில் சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொண்டு மனைவியும் மகள்களும் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டதாக தந்தை புகார் அளித்த சம்பவம். தனியார் FM RJ நந்தினியிடம் நள்ளிரவில் சூரமங்கலம் போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தை அடுத்து சென்னை மதுரவாயல் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமியிடம் போலீஸ் விசாரணை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான திருமண மோசடி புகார் குறித்து சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. மதுரவாயல் காவல் நிலையத்திலிருந்து விசாரணை முடிந்து நம்பிக்கையுடன் வெளியே வந்த நடிகை விஜயலட்சுமி. செய்தியாளர்களின் கேள்விக்கு முகமலர்ச்சியுடன் சூப்பர் என இரு கைகளையும் உயர்த்தி மகிழ்ச்சி. தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. சென்னை சைதாப்பேட்டையில் மது போதையில் கார் ஓட்டி வந்த கர்நாடக இளைஞர் அபராதம் விதித்த போலீசாரோடு மல்லுக்கு நின்று அலப்பறை. சிங்கப்பூரின் 9வது அதிபராகிறார் இலங்கை தமிழ் வம்சாவளியான தர்மன் சண்முகரத்னம். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட 2 வேட்பாளர்களையும் வீழ்த்தி சுமார் 70% வாக்குகள் பெற்று அமோக வெற்றி. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.